எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமர்முகம். என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டோட்டலாக எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற மைண்ட் செட் கிடையாது. நந்து எங்கன்னு கேட்கலாம். அவங்க ஒரு சைடு எமோஷனலாக உட்காந்துருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தா, நம்ம ஒரு எக்ஸ்போ ஒன்று வச்சுருந்தோம் அக்டோபர் 4, 5, 6, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு ரொம்ப கிராண்டாக எல்லாம் பண்ணி ப்ராப்பர் பர்மிஷனோட இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, கீழே ஷூ எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு வந்த க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியாமல் அதில் வந்து அவங்க நிறையா பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணி அந்த ஷூ எக்ஸ்போவே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. ஷூ எக்ஸ்போவும் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ சாட்டர்டே நைட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அது சாட்டர்டே நைட்டு நான் வந்துட்டு ஏசி சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வெறும் ஃபேமிலி க்ரௌடு தான் வருவாங்க, ஒய்ஃபு ஃபீட் பண்ணுற கேர்ள்ஸு அப்புறம் அடல்ட் கேர்ள்ஸ் இவங்க தான் வருவாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு பார்த்தப்ப, நம்மளது ஒரு மேலே சௌபாகிய மகால் ஒரு 80 அடி, ஒரு 100 அடி லென்த்தும் ஒரு 60 அடி விட்டும் தான் இருக்கும். அதில் நம்ம வச்சு கரெக்டாக எல்லாமே பண்ணி நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ஃப்ரைடே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு என்ன ஒன்றுனாக்கா, யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறா எனக்கு தெரில. பர்சனலாக நந்துவை பிடிக்கலையா, நந்துவோட வளர்ச்சி பிடிக்கலையா, காம்படிட்டருங்களுக்கு இவளை எப்படியாவது உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்களா. ஆனால் அது மட்டும் நடக்காது. ஏன்னா நாங்கள் எங்கள் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு ஒரு பெரிய பட்டாளத்தையோ சொந்தக்காரங்களையோ கூப்பிட்டு வந்து இது பண்ணல. அவள் உழைப்பு, அவள் கஷ்டம், அவள் செலெக்ஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்காக பார்த்து 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 எடுத்துகிட்டு வந்தா. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்போ அவளை நான் வீடியோ கூப்பிட்றவா பேசுறேன், என்னால் பேச முடியல, எனக்கு அழுக தான் வருதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ரீசன் என்னென்னு பார்த்தா, எல்லாமே உங்களுக்காக பண்ணுனது தான் இது. உங்களை வெளில நிற்க வைக்கணுங்கிற இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எக்ஸ்போ கிடையாது. நான் ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வரக்கூடாது, பண்ணக்கூடாது, உங்களை நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நாங்கள் நிற்கிறதே உங்களை பார்க்கணும். நான் இங்கே நிற்கிறது காரணமே உங்களால் தான் நம்பிக்கிட்டு இருக்க வேணாம். வெளியில் வந்து நிற்கிறவங்கள ரொம்ப வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறது, வெளில போங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இங்கே பிஹேவ் பண்ணுறதா. நேற்று நைட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க. நேற்று நைட்டு மிட் நைட்டில் அவள் கொஞ்சம் ஹாப்பியானா, காலையில் வந்துட்டு போஸ்ட் போட்டால், இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் கேட்டை திறக்கிறதுக்குள்ளே கேட்டை மூட்டாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் உள்ளே வந்திருப்பாங்க, எல்லோரும் வெளில எழுத்து போட்டாங்க. ரொம்ப ஹார்ஷாக அது மாதிரி போய் நான் பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் வாங்கி பண்ண எனக்கே இப்படி நடக்குது. இது ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்க, ஏன் பர்மிஷன் எடுத்தாங்கன்னு புரிய மாட்டேங்குது. யார் பர்மிஷன் கொடுக்க வைக்கிறா, யார் பர்மிஷன் எடுக்க வைக்கிறாங்கிறதும் புரிய மாட்டேங்குது. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், யாரும் வந்துட்டு இந்த சண்டே இங்கே வந்து நின்று இவங்கள்ட்ட பேச்சு வாங்கி எங்களையும் கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்பட்டு போக வேணாம். நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தரேன், எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கம்பேக் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னாக்கா, 1500 பேர் 2000 பேர் வந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஃபுல் போலீஸ் சப்போர்ட்டோட எல்லா பர்மிஷனும் கரெக்டாக வாங்கணும். இருந்தாலும் இன்னொரு தடவை வாங்கி எல்லாம் வந்துட்டு ஹையர் அஃபீஷியன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே போய் அவங்களோட சஜஷனை கேட்டு ஒரு டிராஃபிக் இல்லாமல் பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாமல் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நந்து எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க அழுகிறத பார்த்து, அவங்க சேடாக இருக்கிறத பார்த்து சில பேர் நான் எங்களை உண்மையான நேசித்தவங்களும் சேடாகக்கூடும். அவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றிகளும். அப்புறம் இங்கே வந்து நின்று எங்களுக்காக இங்கே கஷ்டப்பட்டுட்டு உள்ளே வர முடியாமல் போனவங்களுக்கு எங்களுக்கான சாரியை நாங்கள் கேட்டுக்கிறோம். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நம்ம நந்து சாய்புட்டிக்கோட கம்பேக் ஒரு எக்ஸ்போ அந்த வடிவத்தில் தான் வரும். அந்த கம்பேக்கில் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் கேரண்டி. சாரி அண்ட் தேங்க்ஸ். டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா அமர்நந்தினி. இப்போது இவங்க வந்து இன்றைக்கி ஒரு புதிய துணிக்கடை வந்து ஆரம்பித்து, ஸோ அதுக்கான பெர்மிஷன்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆரம்பித்ததப்போ அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தடை பண்ண உடனே இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ வந்து சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வேறலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு வந்து கரெக்டாக தெரில. எதுக்காக எங்களை வந்து தடை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாமே பெர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்ததப்புறம் இவ்வளோ தடை வந்ததுக்கான காரணம் என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்.